எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் பாரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரோலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் கிளைண்ட்ஸோட பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அதோட கஸ்டமர்ஸோட நீட்ஸை பேஸ் பண்ணி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணுறவங்க தான் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சரி, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாக் போஸ்ட், ட்வீட்ஸ், யூடியூப் வீடியோ இதன் மூலமாக ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது மூலமாக கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் ஆகுறாங்க, ப்ளஸ் லீட்ஸையும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவும் டிமாண்ட் இருக்குது. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கஸ்டமர்ஸோட இன்டெப்த் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக முழுமையான ரிசர்ச் பண்ணணும், கன்சியூமர் தாட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி விரிவான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இவங்க பண்ணணும். பிராண்ட்ஸோட கஸ்டமருக்கு பொருத்தமான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கண்டென்ட்டை இவங்க டெவலப் பண்ணணும். எடிட்டோரியல் கேலண்டர் அண்ட் கண்டென்ட் ப்ரொபோசிஷனை பிளான் பண்ணணும். கண்டென்ட்டோட டோன், அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்டைலில் ஓவர்சி பண்ணணும். பீரியாடிக் கண்டென்ட் ஆடிட்ஸை கண்டக்ட் பண்ணணும். கண்டென்ட் ஆர்ஓஐயை கால்குலேட், அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணணும். இந்த வீடியோவில் தான் இதனோட கண்டினியூவேஷன் அடுத்த பாட்டில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.